எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோயிலில் பெரிய வில்வ மரம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வில்வங்காயெல்லாம் நிறையா இருந்தது. நான் இதை சிவன் கோயில்னு நினச்சிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் இன்றைக்கு தான் தெரிஞ்சது இது ஸ்ரீ காமாட்சி அம்மன் மகாளியம்மன் கோயில்னு. நல்லா தரிசனம் முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தேன் இந்த கோயிலுக்கு வரணுன்னு. இந்த கோயில் வந்து தம்பியோட ஸ்கூல் பக்கத்தில் தான் இருக்குது, காம்பவுண்ட் ஒட்டி தான் இருக்குது. நான் ரொம்ப நாள் நினச்சிட்டே இருப்பேன் போகிறப்ப போகணும் போடுவேன். நான் இன்றைக்கி தான் டைம் கிடச்சிது, இன்றைக்கி வந்தாச்சு, வந்து சாமியை சந்தோஷமாக கும்பிட்டாச்சு. நைட் டைம்னால வீடியோ எதுவும் கிளியராக தெரியலை, யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. இதான் பெரிய வில்வ மரம், இதில் நிறைய வில்வங்காயெல்லாம் இருந்தது. வில்வ மரம் வந்து சிவனுக்கு உகந்ததுன்னு சொல்லுவாங்க. சாமிலாம் கும்பிட்டாச்சு, குட்டி சாங்கின்று ஓடிக்கிட்டே இருந்தாங்க. உங்களை பிடிச்சி வைக்கிறதே பெரிய வேலையாக இருந்தது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கோயில். பகல் நல்லா கிளியராக தெரியும், இது பெரிய கோயில் தான் ஓரளவு. மகாளியம்மன் ஸ்ரீ காமாட்சி அம்மன் கோயில் ஃப்ரெண்ட்ஸ். இது எங்கள் ஏரியாவில் தான் இருக்குது, எங்கள் ஏரியாவுக்கு பக்கத்து ஏரியா தான் இருக்குது. தம்பிக்கு வந்து ஸ்கூலில் இளந்தளிர் கிளாஸ் எக்ஸ்ட்ரா நடக்குது, 5:00 to 6:00. அதை முடிச்சுட்டு நேராக கோயிலுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். தரிசனம்லாம் முடிஞ்சு இப்போ வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். டைம்னால வீடியோ கிளியராக தெரியலன்னா பேக் சைடு வச்சு கேமரா எடுத்ததுனால கொஞ்சம் கண்ணு கூசுறமாக இருந்துச்சு.